அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீட்டை எப்போ நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. வருகின்ற 2029 காலகட்டத்தில் நாங்கள் பண்ணுறோம், பெண்களுக்கு நல்லது பண்ணுறதா காட்டுறாங்க. இப்போ மோடிக்கு வந்து என்னன்னா, இப்போ மணிப்பூர் பிரச்சனை வந்து பெண்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வந்து பிஜேபி கொடுத்துருக்கு, அதை சரி பண்ணியாகும். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி பாதி வந்து பெண் வாக்காளர்கள் தான். எல்லாருமே அதிகமாக குழந்தை பெற்றுக்கூடாது, கம்மியாக குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் வட இந்தியாவில் இப்படி கட்டுப்பாடு நடக்கவே இல்லை, மக்கள் கட்டுப்பாடே நடக்கலை. அது இஷ்டத்துக்கு வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. நீ சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் நாங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு நீதியை கம்மியாக நீ ஒதுக்குற அப்படின்னா, நீ சொன்னதை நான் கேட்டதுக்காக எனக்கு தண்டனை தெரியா சரிங்களா? மோடி வந்தோடனே முதல்ல தென்னிந்தியாவுக்கான நிதியை குறைச்சார். அதான் அவங்களுக்கு 14வது நிதி கமிஷன், 15வது நிதி கமிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போச்சு. நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா திரும்பி 40% தான் தர்றோம். ஆனால் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு அவன் 1 ரூபா கொடுக்குறது 2 ரூபா திருப்பி தந்தாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செஞ்சோன்னு சொல்லி மோடி சர்க்கார் அறிவிச்சதுன்னா பெரிய கொந்தளிப்பு. தமிழ்நாட்டுக்கு இப்போ 39 தொகுதி இருக்கு. இந்த 39 தொகுதியிலேருந்து நம்மளுக்கு 49 தொகுதியாக மாறும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதியில், இப்போ 80 தொகுதி இருக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு. 80 தொகுதி எவ்வளோ மாறப்போகுது தெரியுமா? கோவா 2 MP உட்காந்துருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் ஏதோ 3 உட்காந்துருப்பான். 800 பேரில் 846 பேரில் 850 பேர்னு வச்சுக்கோங்களேன், 850 பேரில் நம்மளுங்க ஒரு 50 பேர் ஓரமாக உட்காந்துருப்போம். அதில் 2 கட்சியாக பிரிச்சுட்டு அடிச்சு உட்காந்துருப்போம். கேரளாலாம் பாவங்க, 20 சீட்டு தான் அப்போ இருக்காங்க, இனிமேல் 20 சீட்டு தான் வரப்போகுது. மக்கள் தொகை நாங்கள் நல்லா கட்டுப்படுத்திட்டோம்னு சொன்னாங்களே, அவங்க வச்சாங்க ரிவெட்டு மொத்தமாக. இந்தியாவில் 2ம் தர குடிமக்கள் அல்ல, 3ம் தர குடிமக்களாக தமிழர்கள் இருப்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நாங்கள் மாற்றுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கேள்வி எழும். இந்திக்காரனுடைய தேசமாக மாற்றி நம்ம எல்லாம் அடிமையாக மாற்றுவது தான் இந்த மகளிர் சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம். வணக்கம் சார். வணக்கம். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து பல தரப்பினரது ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பலர் விமர்சனம் செய்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அடிப்படையில் வந்து பிஜேபிக்கு வந்து பெண்கள் முன்னேற்றம் அப்படின்லாம் நம்பிக்கை உள்ள ஆளுங்க கிடையாது. அவங்க கொள்கையே வந்து பாஜகவில் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கிறது. நீங்கள் வந்து பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த வேலை வாய்ப்பு தன்மை பெண்களுக்காக குறைஞ்சதுன்னு கணக்கு பார்த்தோம்னா, அதில் கணக்கு பார்க்குறீங்கன்னா பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது மிக கடுமையாக வந்து குறைஞ்சிருக்குது. 2015-16 சமயத்தில் கூட ஆர்எஸ்எஸோட தலைவர் வந்து பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும், அவங்க வீட்டில் இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கலாமே அப்படிங்கிற கருத்தெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க வேண்டியவர்கள், கணவனுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள், அல்லது குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டியவர்கள். அவர்களுக்கு கல்வியும் தேவையில்லை, வேலையும் தேவையில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய பராமரிப்பு பணியாளர் மாதிரி. அதே போல தான் ஆர்எஸ்எஸ் காரரும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இப்போ வேலைகள் வந்து பெண்களுக்கும் போகிறதுனால மற்றவங்களை ஆம்பளைங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பிஜேபிக்காரர் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வேலைகள் எல்லாத்தையும் பெண்களை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி ஆம்பளைங்களுக்கு வேலை கிடைக்கும், அப்புறம் அதனால் நிறைய குடும்பத்துக்கு வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் போயிருதுன்னு அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ இது அடிப்படையில் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு சட்டமா அப்படின்னா, அப்படிலாம் பிஜேபி திட்டமிட்டு செய்யலை. பிஜேபியோட நோக்கமே வேறு, இதனுடைய அடிப்படை காரணமே வந்து வேறு. அதை தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீட்டை எப்போ நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. வருகின்ற 2029 காலகட்டத்தில் நாங்கள் பண்ணுறோம். இப்போ 2024 ஒரு தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், அதுக்கப்புறம் 29 தேர்தல் வரப்போகுது. அந்த 29 தேர்தல் சமயத்தில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அல்லது இந்த தொகுதியில் வந்து அவங்களுக்கான இடஒதுக்கீடை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வந்து இந்த தொகுதி மறுபங்கீடெல்லாம் செய்யணும். அப்போ தொகுதி மறுபங்கீடு செய்வதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியணும். இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு தொகுதி மறுபங்கீடு செய்யும் பொழுது பெண்களுக்கு நாங்கள் போதுமான இடஒதுக்கீட்டை செய்ய போகிறோம், தொகுதியை கண்டுபிடிச்சி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. அதை எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, இது இப்போவே பண்ண வேண்டியதானே, எதுக்கு 29 வரைக்கும் காத்துட்ருக்குறீங்க, இன்னும் ஒரு 6 வருஷம் ஏன் காத்துட்ருக்கணும், அது இன்றைக்கே பண்ணி 24 தேர்தலை சந்திக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதுக்கு பிஜேபியில் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் இப்போ வந்து தொகுதியை ஒதுக்கணும்னா, இந்த தொகுதியில் எங்களுடைய தொகுதியை நீங்கள் வந்து பெண்களுக்கு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு எங்களை குறை சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்ப நேர்மையாக யோகிய மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்டியல் சமூகத்திற்கான தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த தொகுதிகள்லேயும் நம்ம இந்த இடஒதுக்கீடு செல்லுபடியாகும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதிர்கட்சி
இப்போ ஓபிசிக்கெல்லாம் எப்போ இடஒதுக்கீடு தரப்போறீங்க, பெண்களுக்கு என்ன தரப்போறீங்கன்னு கேட்டப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் அவங்க வந்து பதில் சொல்லலை. ராகுல் காந்தி அதான் கேள்வி கேட்டிருக்காரு. ராகுல் காந்தி அதை தான் கேட்டிருக்காரு. அப்போ ஓபிசி கூட முஸ்லீம் பெண்களுக்கு என்ன நிலைமைன்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் தான் அதுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறார். அப்போ இது என்ன நடக்குதுன்னா, ஒட்டுமொத்தமாக ரெண்டு பேர் தான் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ இதனுடைய அடிப்படை வந்து என்னன்னா, என்ன கேள்வி கேட்குறாங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் தான் முதல்ல கொண்டு வந்தோம் காங்கிரஸ் தரப்பு சொல்லுது. பிஜேபி வந்து நாங்கள்லாம் பெண்களுக்காக செய்யக்கூடியவங்க, வாய்ஸ் ஆடல் பேச மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்பப்பா நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீங்கன்னா 29 நடைமுறைப்படுத்த போகிறோன்னு சொல்லி இதுக்குள்ளார தான் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. விவாதத்தை என்னவாக கொண்டு போகிறாங்கன்னா, இந்த வந்து பெண்களுக்கு நல்லதா கெட்டதா இது வரவேற்கக்கூடியதான்னு பார்த்துட்ருக்குறாங்க. அடிப்படையில் விஷயம் வந்து என்னென்னாங்க, பெண்களுக்கு நல்லது பண்ணுறதாக காட்டுறாங்க. இப்போ மோடிக்கு வந்து என்னன்னா, இப்போ மணிப்பூர் பிரச்சனை வந்து பெண்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வந்து பிஜேபி கொடுத்துருக்குது. அதை சரி பண்ணி ஆகணும். அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பாதி வந்து பெண் வாக்காளர்கள் தான் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையில் சரி பாதி வந்து வாக்காளர்கள் இந்தியாவோட மக்கள் தொகையில் சரி பாதி கிட்டத்தட்ட 50-60 கோடி பேர் பெண்கள் தானே. அப்போ இந்த பெண்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறது அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ பெண்கள் வாக்கு எங்கெல்லாம் அதிகமாகுதோ பிஜேபிக்கு, அங்கெல்லாம் பிஜேபி வந்து கடுமையான ஒரு வெற்றியை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் தான் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் இதற்குள்ளாக நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான, நாங்கள் 14 இயக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம், அதாவது தொகுதி மறு பங்கீடு செய்ய போகிறாங்க. அதாவது தொகுதி மறு வரையறை செய்கிறது, மறு பங்கீடு செய்கிறதுனா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் தென் சென்னை தொகுதி இருக்குது, பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது, இதை இந்த தொகுதியில் வந்து நீ எத்தனை பேரை சேர்க்கறது அல்லது எத்தனை வார்டுகளை வெளியெடுக்கிறது அல்லது பகுதிகளை வெளியெடுக்கிறது அப்படிங்கிறதும், எத்தனை தொகுதி வேணுமா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 30 தொகுதி இருக்குது, 39 தொகுதி இருக்குது, இந்த 39 தொகுதி வேணுமா இல்லை கூட சேர்த்துணுமா குறைக்கணுமா அப்படின்னு பார்க்குறதான் உங்களுக்கு வந்து தொகுதி மறுவரை வரையறை செய்கிறதுக்கான விஷயம். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டுச்சு இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே. அதற்கப்புறம் வந்து 1970களில் உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிறலாம் பிரச்சாரம்லாம் செய்யப்படுது. அந்த முக்கோண சிம்பிளில் சிவப்பு கலர் சிம்பிள்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் சின்ன வயசுல நீங்கள் பார்த்து தெரியும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் தொகுதி வந்து பிரிக்கப்படுது. இப்போ நம்மளுக்கு இருக்க தொகுதி 543 பாராளுமன்ற தொகுதி, இந்திய அளவில் நம்மளுக்கு இருக்கிற 543 தொகுதி. இதில் தென்னிந்தியாவோட தொகுதிகள் 132 தொகுதி, தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்த தொகுதி. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொகுதி கணக்கெடுப்பு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இந்த பார்லிமெண்ட் தொகுதி, எவ்வளோ மக்கள் தொகை அதுக்கேற்ற மாதிரி தொகுதி. இன்னொன்று வந்து நிதி பங்கீடு. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிதினா ஒவ்வொரு மாநிலத்துக்கு நிதி தருவாங்க இல்லையா மத்திய அரசுலேருந்து, அந்த நிதி பங்கீடை எப்படி பண்ணுறதுன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ணுறது. இந்த மக்கள் இவ்வளோ பேர் அங்கே வசிக்கிறாங்கப்பா, இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அத்தை வீட்டுக்கு அவ்வளோ காசு தரணுங்கிறதானே ஒரு பங்கீடு பண்ணுறது. இப்படி பங்கீடு பண்ணுறது தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயம். ஒன்று உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எவ்வளோ பிரதிநிதித்துவம் போகுது மக்கள் தொகை அடிப்படையில், இன்னொன்று மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வளோ நிதியை நம்ம மாநிலத்துக்கு ஒதுக்கி தர்றது, ரெண்டு விஷயந்தான். அப்போ என்ன 70களில் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. எல்லாருமே அதிகமாக குழந்தை பெற்றுக்கூடாது, கம்மியாக குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பண்ண ஆரம்பித்த பொழுது தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களுக்கு புரிய வச்சு, இங்கே மக்களும் ஓரளவுக்கு வாசிப்பறிவு படிப்பறிவு இருந்ததுனால், கல்வி அறிவு இருந்ததுனால எல்லாருமே வந்து ரெண்டு குழந்தைங்க அல்லது ஒரு குழந்தைங்கிற கணக்கில் வந்தது. இப்போ என்னுடைய தாத்தாவுக்கு வந்து 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் இருந்த கணக்கு இருந்தது. 6-7 குழந்தைகள் வச்சு நம்ம எல்லாருடைய அப்பா தாத்தாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய என்னுடைய அப்பாவுக்கு 2 பேர் தான், நானும் தங்கச்சி தான் இருந்தோம். எனக்கு வந்து அதே போல் தான் உங்களுக்கு கட்டுப்பாடான ஒரு மக்கள் தொகை விகிதத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனால் வட இந்தியாவில் இப்படி ஒரு கட்டுப்பாடு நடக்கவே இல்லை, மக்கள் தொகை கட்டுப்பாடே நடக்கலை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து போய்கிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை பாகிஸ்தான் மக்கள் தொகைக்கு சமமானது. உத்தரப்பிரதேசம் தனி நாடு அளவுக்கு வந்து மக்கள் தொகையை வந்து வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்து போயிட்டாங்க அதில். அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இப்படி ஒரு மாறுதல் வந்த உடனே அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சரிப்பா இப்போ நீ வந்து நீ சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம், இப்போ எனக்கு நிதியை கம்மியாக நீ ஒதுக்குற அப்படின்னா, நீ சொன்னதை நான் கேட்டதுக்காக எனக்கு தண்டனை தெரியா, நீ தான் மக்கள் தொகை கட்டுப்படுத்த சொன்ன நான் கட்டுப்படுத்திட்டேன், அப்போ நீ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு பாராட்டி எனக்கு அதிகமான நிதி ஒதுக்கணும். ஆனால் நீ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு என்ன சொல்கிற, உங்களுக்குலாம் மக்கள் கம்மியாக இருக்கிறாங்க, மக்கள் தொகை அதிகரிப்பு இல்லை,
உத்தரப்பிரதேசம் தான் அதிகமாக இருக்குது, பீகாருக்கு அதிகமாக இருக்குது, நான் அங்கே அதிகமாக நிதி தர்றேன், உனக்கு கம்மி தர்றேன், கம்மியாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நம்ம சரியாக இருந்ததுக்கு நம்மளுக்கு தண்டனை வருதுன்னு அர்த்தம். அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரிப்பா இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் தொகை இருந்தது இல்லையா, ஒரு விகிதம் இருந்தது இல்லையா, அதையவே வச்சுக்குவோம். அப்போ தானே எல்லாருமே ஒரே மாதிரி விகித வளர்ச்சி இருந்தது, அதையவே வச்சுக்குவோம். அதில் இருந்து நம்ம பங்கிடுற தன்மை இருக்கு இல்லையா, அதே விகிதத்தில் எல்லாத்தையும் பங்கீடு பண்ணுவோம். மக்கள் தொகை கட்டுப்பாடுக்கு வந்ததுக்கு பின்னாடினா ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசம் 22 கோடி, தமிழ்நாடு எவ்வளோ வந்திருக்குது? 6-7 கோடி ரூபா, 7 கோடி பேர் மக்கள் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. மக்கள் தொகை கட்டுப்பாடு இல்லைன்னா தமிழ்நாடு மக்கள் தொகை இன்னும் அதிகமாக வந்திருக்கும், சரிங்களா? அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 71 மக்கள் தொகை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு வருது. அதனால் 71 மக்கள் தொகை கட்டுப்பாடு கிடையாது. இந்த சமயத்தில் என்ன விகிதம், யார் யார் இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தோமோ அதை பேஸ் பண்ணி அந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கு, அந்த அடிப்படையில் தொகுதி பங்கீடு செய் அப்படின்னு வச்சுட்டாங்க. சரினு 71 மக்கள் தொகை அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டு காலமும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டே வந்தாங்க. கடந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வரைக்குமே அப்படி தாங்க ஒதுக்கிட்டு வந்தாங்க. மோடி சர்க்கார் வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு 10 வருஷமும் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க இல்லையா, 71, 81, 91, உங்களுக்கு 2001, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் நிதி ஒதுக்குறேன்னு வந்தார், சரிங்களா? அப்போ என்னாச்சு, உங்களுக்கு தென்னிந்தியாவுக்கான நிதி குறைஞ்சிருச்சு, சரிங்களா? மோடி வந்தோடனே முதல்ல தென்னிந்தியாவுக்கான நிதியை குறைச்சார். அதான் உங்களுக்கு 14வது நிதி கமிஷன், 15வது நிதி கமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போச்சு. நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா திரும்பி 40 பைசா தான் தர்றான், கர்நாடகாக்காரனுக்கு இன்னும் கம்மி, சரிங்களா? தெலுங்கானாக்காரனுக்கு ஆந்திராவுக்கும் இதே போல் கம்மி. அவன் கொடுக்குற ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் திரும்ப தரணும்ல. ஆனால் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு அவன் 1 ரூபா கொடுக்குறது 2 ரூபா திருப்பி தந்தாங்க. அவன் 1 ரூபா கொடுத்தா போதும், டெல்லி சர்க்கார் திரும்ப 2 ரூபா கொடுத்துட்டு வந்தது. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் இதை செய்கிறது வந்து கேள்விக்குரியதாக்கி பெரிய சண்டையாச்சு. தென்னிந்திய மாநிலங்களோட நிதியமைச்சர் கூட்டமைப்பெல்லாம் உருவாச்சு. அதில் அப்போ அன்றைக்கி அதிமுக போய் பங்கெடுக்கலை, வழக்கம் போல் இவங்க வந்து கைகழுவி விட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ தொகுதி மறுவரையறை செய்யணும், சரிங்களா? அப்போ இவ்வளோ பார்லிமெண்ட் தொகுதி வேணுமா? இப்போ மக்கள் தொகை அதிகமாகிடுச்சப்பா, அதுக்கு ஏற்ப நம்ம பிரிக்கணுமே அப்படின்றப்ப, அதுதான் நம்ம 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுருக்கோம்ல, அதுக்கு அதோட வச்சுக்குவோன்றதால முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் மோடி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமயத்துலலாம் வேணால் இப்போ மக்கள் தொகை என்ன கணக்கெடுக்கிறப்போ அது அடிப்படையில் நம்ம தொகுதியை வந்து மறுவரையறை செய்வோம் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்படி செய்ய ஆரம்பித்தா தென்னிந்தியாவோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்குது வளர்ச்சி விகிதம், அதனால் என்னாகும், தொகுதி குறையும், சரிங்களா? அல்லது தொகுதியை அதிகம் பண்ண முடியாது பெரிய அளவுக்கு. ஆனால் உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, தெரியல, அப்போ என்னாகும் அவங்களுக்கு, தொகுதி அதிகமாகும். இந்த பிரச்சனையை தான் நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி 14 வந்து கேள்வி எழுப்பியிருந்தோம். அப்போ தொகுதி மறுவரையை செய்கிறேன்னா எங்களுடைய தொகுதியோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தோம். எங்களுக்கு வந்து அதிகமான தொகுதி வராது, ஆனால் வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும் உங்களுக்கு பார்லிமெண்ட்டில், தென்னிந்திய மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவமே இருக்காது, தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவமே இருக்காது. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செஞ்சோன்னு சொல்லி மோடி சர்க்கார் அறிவிச்சதுன்னா பெரிய கொந்தளிப்பு வரும் தென்னிந்திய அளவுலையும், பிற வடகிழக்கு மாகாணங்களில், வட இந்திய மாநிலங்களில் பெரிய கொந்தளிப்பு வரும். அதனால் அதை நேரடியாக செய்யாமல் இப்போ பெண்கள் இந்த இது மகளிர் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பு சட்டம், இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே, இதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போத்திய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செஞ்சு அதில் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்ன உடனே எல்லோரும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நினச்சிட்டாங்க. அது இல்லை, இப்போ நடக்க போகிறது, இப்போ புது மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனை தொகுதின்னு மாற்றி அமைக்க போகிறாங்க, சரிங்களா? இப்போ எதுக்கு புது பார்லிமெண்ட் கட்டினாங்க, இடம் பத்தல, பழைய பார்லிமெண்ட் என்ன இடம் பத்தல, அதான் 543 பேர்த்துக்கு சீட்டு போட்டிருக்குல்ல, எம்பிக்கள் அதிகப்படுத்துறதான, எம்பிக்கள் அதிகப்படுத்த போகிறோம், அதை அடிப்படையில் தான் உங்களுக்கு புது பார்லிமெண்ட் வந்து கட்டுற வேலையை இவங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு அதை செஞ்சிட்டானுங்க. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் போதுன்னா, கிட்டத்தட்ட 846 எம்பி சீட்டுக்கான சீட்டை போட்டு வச்சுருக்கிறானுங்க. ஆனால் இதை பற்றி எந்த விளக்கத்தையும் தெரில. இப்போ புது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் தொகைக்கு அடிப்படையில் தொகுதிகள் அதிகமாகிட்டே போகும் இல்லையா? அன்றைக்கி 3 கோடி 4 கோடி இருந்தோங்கிறதுக்கு மக்கள் தொகைக்கு இருக்கிற தொகுதி 39னா, இன்றைக்கி 7 கோடினா இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு அதிகமாகும் இல்லையா? அந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து
இந்த பழைய தொகுதிப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, கோவா இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தொகுதி 132 தொகுதி. சரிங்களா, இந்த 132 தொகுதி இப்போ இருக்குது. இதை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மறுபங்கீடு செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அதிகமாகுதுன்னா நம்மளுக்கு 132 167 தொகுதியாக மாறுறோம். அதாவது தமிழ்நாடுக்கு இப்போ 39 தொகுதி இருக்குது. இந்த 39 தொகுதியிலேருந்து நம்மளுக்கு 49 தொகுதியாக மாறும். தமிழ்நாட்டில் 10 எம்பி அதிகமாக கிடைப்பாங்க. கேரளாவுக்கு பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. 20 தான் முன்னாடி இருந்தாங்க, இப்போ 20 தான் இருக்க போகிறாங்க. பெரிய அளவுக்கு மக்கள் தொகை மாற்றம் இல்லைங்கிறதுனால. கர்நாடகாவுக்கு 28 தொகுதி இருந்தது, 28 எம்பி இருந்தாங்க, இப்போ 41 மாறலாம். ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து முன்னாடி 42 பேர் இருந்தாங்க, இப்போ 52 பேர் ஆகிறாங்க. கோவாவுக்கு புதுச்சேரிக்கு பெரிய மாற்றம் கிடையாது. இதுதான் உங்களுக்கு மாற்றம். அதான் நம்மளுக்கு வந்து 25% 26% அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மொத்தமாக நம்மளுக்கு சேர்த்து 132 தொகுதியிலேருந்து நம்ம 167 வளர்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இதுதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் வட மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதியில், இப்போ 80 தொகுதி இருக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு, 80 தொகுதி எவ்வளோ மாறப்போகுது தெரியுமா? 143 தொகுதியாக மாறப்போகுது. 80 தொகுதிங்கிறது 143 தொகுதியாக மாறப்போகுது. அதாவது என்னது, ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலத்தினுடைய மொத்த தொகுதி அளவுக்கு உத்தரப்பிரதேசமே வந்துடும் மட்டுமே. சரிங்களா, ராஜஸ்தான் இப்போ 25 தொகுதி தான் இருக்குது ராஜஸ்தானுக்கு, ஆனால் அது 50 தொகுதியாக மாறப்போகுது. இப்போ ராஜஸ்தான் 25ங்க, தமிழ்நாடு 39. இப்போ நம்ம தான் அதிகமாக இருந்தோம். இப்போ தமிழ்நாடு 49 மாறப்போகுது, ஆனால் 25 எம்பியாக இருந்த ராஜஸ்தான் 50 மாறுது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானாவில் 18 எம்பி இருந்தது, இப்போ 10 எம்பி இருந்தது, இப்போ 18 மாற்றுறாங்க. அதில் கணக்கில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதி இருக்குது. இப்போ வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதி, நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது? 39. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறான், 10 சீட் இன்க்ரீஸ் ஆகி நான் வந்து உனக்கு 49 தர்றேங்கிறான். ஆனால் அவனுக்கு எவ்வளோ தர்றானா, 29 52 மாற்றிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பீகாரில் இப்போ 40 சீட் தான் இருக்குது, நம்மளுக்கு 39, அவங்களுக்கு 40 சீட்டு. சரிங்களா, நீங்கள் புதுச்சேரியும் சேர்த்துக்கோங்க நம்மளோடதில், நம்மளுக்கு 40 சீட்டு, பீகார் 40 சீட்டு. நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகிறோம், உங்களுக்கு 49 சேர்த்து 50 மாறுறோம், 40-50 மாறுறோம். ஆனால் பீகார் 40-79 மாறுது, 79 சீட்டாக மாறுது. இப்போ ராஜஸ்தான்லாம் 2x மாறுது, பீகார், உத்தரப்பிரதேசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60-70% வந்து மாறுது. அதாவது பீகார்லாம் 100% கிட்டத்தட்ட, 40-80 கிட்ட வருது. அப்போ அவனுக்கு வந்து இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள், நீங்கள் பெங்காலிலாம் விட்ருங்க, பெங்காலி, பஞ்சாபி, காஷ்மீரி, அஸ்ஸாமிலாம் விட்ருங்க, ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 244 சீட் வச்சுருக்கான். எவ்வளோ, 543 சீட்டில் 244 சீட்டு ஹிந்திக்காரன் பேசுகிறது. இனிமேல் மாற்றினா எவ்வளோ வரப்போகுதுன்னா 244 439 தான் மாறுறான், 200 சீட் அதிகமாகுது. நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து 30 சீட் அதிகமாகுது, அவனுக்கு 200 சீட் அதிகமாகுது. ஆட்சி அமைக்கிறதுக்கோ சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கோ இனி வாய்ப்பே கிடையாது, இனி வாய்ப்பே கிடையாது. கோவா 2 எம்பி உட்காந்துருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் ஏதோ மூணில் உட்காந்துருப்பான். 850 பேர்னு வச்சுக்கோங்களேன், 850 பேர்த்தில் நம்ம ஆளுங்க ஒரு 50 பேர் ஓரமாக உட்காந்துருப்பான், அதில் 2 கட்சியாக பிரிஞ்சுட்டு அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். நீ வந்தால் நான் வரமாட்டேன், நான் வந்தால் நீ வரமாட்டேன், மோடி என் டேடின்னு சொல்லி பிரிஞ்சு உட்காந்துருவான். சரிங்களா, இப்போ கேட்குறேன் என்னென்னா 846 சீட்டில் நம்ம வெறும் 160 சீட்டு தான் தென்னிந்திய மாநிலமெல்லாம் சேர்ந்து இருந்தால் என்ன சட்டத்தை கொண்டு வரும்? ஆனால் 846 சீட்டில் அவன் கிட்டத்தட்ட பாதி சீட்டு, 449 சீட்டு யாருக்கு? ஹிந்தி பேசுகிற மாநிலம் மட்டும். சரிங்களா, இதில் நீங்கள் மேற்கு வங்கம்லாம் சேர்த்துட்டீங்க, மேற்கு வங்கம், பஞ்சாபு, மகாராஷ்டிராலாம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னொரு 100-120 சீட் சேர்ந்துடும். அப்போ இந்தியாவே ஆளப்போகிறது யாருன்னா இந்தி பேசுகின்ற மாநிலங்கள். அவனுக்கு தமிழ்நாடு, கேரளா, கேரளாலாம் பாவங்க, 20 சீட்டு தான் அப்போ இருக்கானுங்க, இனிமேல் 20 சீட்டு தான் வரப்போகுது. மக்கள் தொகை நாங்கள் நல்லா கட்டுப்படுத்திட்டோன்னு சொன்னாங்களே, அவங்க வச்சாங்க ரிவெட்டு மொத்தமாக. தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஆட்சியையும் நம்ம வளர்ச்சியும் கொண்டு வந்தோம் இல்லையா, நம்மளுக்கும் அதே விட மொத்தம் அறிவட்டம் முடிச்சு விட்டானுங்க. இது குறித்து யாரும் பேசலை. தெரியல, இந்த தொகுதி மறுபங்கீடு செஞ்சால் இனி காலகாலத்திற்கும் மோடி அரசாங்கமோ அல்லது பாஜக அரசாங்கம் தான் மத்தியில் உட்காந்துருக்கும்.
சரிங்களா, தென்னிந்திய மாநிலங்கள் தானே பிஜேபி அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். கர்நாடகாவில் தூக்கி போட்டோம், ஆந்திரா தெலுங்கானாலும் அவங்க கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் தனியாக ஏதோ வேணால் நடந்து வேணால் போய் சுற்றிட்டு இருக்கிறாங்களோ இவங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. கேரளாவில் மரியாதை கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பாஜகவும் மோடி சர்க்காரும் இனி நீங்கள் வேணாம் வேணாம்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல, மூன்றாம் தர குடிமக்களாக தமிழர்கள் இருப்பார்கள். தமிழர்கள் இருப்பார்கள். நம்மளுக்கு வந்துங்க இப்போ இருக்கிற நிலைமையில் நம்மளுக்கு வந்து 24% 25% நம்மளுக்கு வந்து தென்னிந்திய மாநிலத்துக்கு பர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. மொத்த பார்லிமெண்ட்டில் சீட்டில் எம்பி சீட்டில் நம்ம 25% நம்ம ஆளுங்க, தென்னிந்திய நம்ம ஆளுங்க சொல்ல முடியாது, தென்னிந்திய ஆட்கள். ஆனால் இனிமேல் எவ்வளோ மாத்திரானா 19% மாத்திரான், 25%-19% மாத்திராங்க. இதுதான் இலங்கையில் பிரச்சனைக்குரிய விஷயம். வெள்ளக்காரன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் மலையக தமிழர்களுக்கு ஓட்டு உரிமை இருந்தது, அதனால் தமிழர்கள் கணிசமான பகுதி இருந்தாங்க, எம்பிக்கள் இருந்தாங்க. இவன் சிங்களவன் ஆட்சிக்கு வந்த உடனே மலையக தமிழர்கள் 10 லட்சம் பேருக்குமான வாக்குரிமை ரத்து பண்ண உடனே அவங்களுடைய எம்பிக்கள் அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ தமிழர்கள் என்ன விட்டாங்க, மைனாரிட்டியாக மாறிட்டாங்க. தமிழர்கள் மைனாரிட்டியாக மாறினதுக்கு பின்னாடி தமிழர்களுக்கு சார்ந்த சட்டங்களை நிறைவேற்ற முடியல. அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களால் எந்த சட்டத்தை அங்கே நிறைவேற்ற முடியாது, தமிழர்களுக்கான எந்த சட்டமும் நிறைவேற்ற முடியல. அதே நிலைமையில் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம நினச்ச எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது, இந்த அளவுக்கு இது அதிகமாகுது. இப்போ இதே அளவுக்கு வந்து உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான தொகுதிகள் மாற்றினாங்கன்னா மாநிலங்களவை என்னாகும், வேறு மாதிரி மாறும், புரியுதுங்களா? அப்போ பெண்கள் இடஒதுக்கீடு அல்ல அவன் நோக்கம். 2029 தேர்தலிலே அப்படி வந்து உட்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சர்வாதிகார ஆட்சி முறை தான். நீங்கள் என்ன தலைகீழ பண்ணாலும் இன்றைக்கி நம்ம தென்னிந்தியா நினச்சா ஏதோ ஒரு மாற்றத்துக்கு ஒரே நாடு கான்செப்ட் தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்ட், ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்ட் இல்லை. நீங்கள் தேர்தலே தேவையில்லைல்ல. அதுக்கப்புறம் இந்திக்கார பயல்கள்லாம் முழுக்க வந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டுறாங்க. பிரதமர் இல்லை அதிபர் கான்செப்ட் வந்துடும் இல்லைங்க. இப்போவே அவர் அதிபராக தான் நினச்சிட்டு இருக்காரு. நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, பத்திரிகைக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, எதிர்கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, அப்படி நடத்தலாம் அவர் இருக்கிறார், சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த முறையை விட என்னென்னா தென்னிந்திய மக்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்லாமல் போகுது. தென்னிந்தியாலாம் சேர்ந்தாலே பிரதிநிதித்துவம் இல்லைன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன கதை? அப்போ இந்த மகளிர் மசோதாவில் அடிப்படை பிரச்சனை அவர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அடுத்த சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு நாங்கள் மாற்றுவோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை கேள்வி எழுப்பணும். அதுதான் இங்கே கேள்வி. அதே நீ அந்த மக்கள் தொகை வச்சு ரெண்டு பேர் மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பான வாக்குகள் செலுத்திருக்கு இல்லைங்க. அந்த கேள்வி வேறு. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மகளிர்க்கு எங்களுடைய பங்களிப்பு இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அது கேட்கல. இப்போ எதுக்கே புது சென்சஸ் வைக்கிற 71 சென்சஸ் இருக்குல்ல, 1971 இருக்கக்கூடிய சென்சஸ் அடிப்படையில் தான் யூபி காரணம் தமிழ்நாட்டுக்காரனும் மக்கள் தொகை வளர்ச்சி ஒரே விகிதம் இருந்துச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி மக்கள் தொகை வளர்ச்சி ஒரே விகிதம் இல்லை, அவனுக்கு வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு பல மடங்கு குறைவாக இருக்குது. அதனால் 71 விகிதத்தை நம்ம எடுத்துணும். 1971 என்ன கணக்கு இருந்தோ அந்த கணக்கு வச்சுக்கோ, அந்த விகிதத்தை வச்சுக்கோ சொல்ல, அந்த கணக்கை வச்சுட்டு மகளிருக்கான தொகுதியை பங்கீடு செய்யன்னு ஏன் யாருமே கேட்கல, புரியுதுங்களா? இப்போ எங்களுடைய வருத்தமே வந்து அதுதான். நீ 71 சென்சஸ் வச்சு பண்ணு, அதே மக்கள் தொகை விகிதம் தானே. இந்தியாவில் பாதி பேர் 50% ஆண்கள், 50% பெண்கள், எல்லா காலங்களும் அதுதானே இல்லையா? அதில் ஒரு சின்ன சதவீதம் தான் மேலே கீழே வரப்போகுது, முன்ன பின்ன வரப்போகுது. அது 71 அதே தான், 2011 அதே தான், 2021 மக்கள் தொகையில் அதே தானே கணக்கு. அப்போ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்குது, இது இதே பர்சன்டேஜ் தானே அப்போ 71 இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பெண்களுக்கான தொகுதியை பிரி, நீ ஏன் வந்து காத்துக்கிட்டு இருக்கிற? நீ ஏன் இது வரைக்கும் புதுசாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு புதுசாக பண்ணணும்னு ஏன் காத்துக்கிட்டு இருக்கிற? இருக்கிற தொகுதியிலே பிரித்து கொடு பெண்களுக்கு. அவங்களுக்கு ஆகவே பெண்களுக்கு தர்றதுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க இந்து தேசம் மட்டும் இந்தி தேசமாக, இந்திக்காரனுடைய தேசமாக மாற்றி நம்ம எல்லாம் அடிமையாக மாற்றுவது தான் இந்த மகளிர் சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம். இது இல்லை, இது இந்த கணக்கை வந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இந்த தொகுதி பங்கீடு கணக்கை வந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து ரொம்ப டீட்டெயிலான ரிப்போர்ட்டாக இப்போ வெளியே வந்துருச்சு, எவ்வளோ தொகுதிகள் பிரிக்கப்பட போகுது, எவ்வளோ தொகுதியில் வார மாறப்போகணும். அதனால தான் அந்த தொகுதி கணக்கை வச்சு தான் பார்லிமெண்ட்டில் புது பார்லிமெண்ட் பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அந்த புது பார்லிமெண்ட் பில்டிங்கில் இத்தனை சீட்டு போட்டிருக்காங்க, 846 சீட்டு வந்து அந்த அடிப்படையெலாம் வந்திருக்கு. எந்த கணக்கு அடிப்படையில் 846 சீட்டை போட்டீங்க? சீட்டு போட்டன ஒன்று வெற்றிடத்தை விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்லப்பா, நீ 846 கணக்கு போட்டு தானே போட்டிருக்குறேன். இது என்ன கணக்கு? அது எந்த அடிப்படையில் அந்த கணக்கு வந்துச்சு? எந்த அடிப்படையில் இத்தனை சீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள்? 75 சீட் இன்க்ரீஸ் பண்ணலை, எம்பி சீட் இன்க்ரீஸ் பண்ணல, நீ ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிற? அப்படின்னா சம விகிதம் எல்லாத்துக்கும் வரணும், இந்த விகிதம் மாறக்கூடாதுல்ல. எங்களுக்கு 25% நாங்கள் தென்னிந்திய மாநிலம் இருந்தோம், அதே விகிதத்தை வச்சுருக்கணும்ல நீ?
தமிழ்நாடு கிட்டத்தட்ட 8% இருந்தது மொத்ததில். அது 8% வச்சுருக்கணும்ல. நீங்கள் 850 வெறும் 50 சீட்டுங்கிறது என்ன பர்சன்டேஜுங்க? என்ன பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 5%. மொத்த இந்தியாவுடைய பார்லிமெண்ட் எம்பி சீட்டில் நம்ம வந்து 8%லேருந்து 5% குறைக்கிறாங்களே, இது யார் கேள்வி கேட்குறது? யார் கேட்குறது? நம்ம பிரதிநிதித்துவம் வந்து ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே கால் காலம் கத்தனால ஒன்றும் ஆகப்போகிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு அடிமை நிலைமையில் நம்ம வாழணும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கியிருக்கிறதா அந்த மகளிர் மசோதா சம்பந்தம். இது எந்த தொலைக்காட்சி விவாதத்துலையும் வராது. நம்ம கூப்பிட்டுந்தான் சொல்லியிருக்கலாம். உங்கள் வழியாக எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுக்காக உங்கள் கூட நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஒரு வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய பத்திரிகையில் நாங்கள் இது கட்டுரையாக வெளியே புள்ளி விவரத்தோடு நாங்கள் வெளியே போட்டோம் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இது நடைமுறைக்கு வந்துருச்சு. இதுதாங்க பெரிய ஆபத்தானதாக பார்க்குறோம். இதுக்கு தான் தமிழர்கள் விழிப்புணர்வோடு கேள்வி எழுப்பணும். இதை அண்ணாமலையை பார்த்து இந்த கேள்வி எழுப்பணும். எதுக்கு புது காஸ்ட் சென்சஸ் எடுத்து நீ பண்ணணும்னு நினைக்கிற? பழைய காஸ்ட் சென்சஸ் படியே ப்ரொபோஷ்னலாக பெண்கள் ஒரே அளவு விகிதம் தானே இருக்க போகிறாங்க. அதை வச்சு நீ பண்ண வேண்டியதானா அது பதில் சொல்லணும். நாங்கள் பிஜேபியை பார்த்து கேட்குறதுக்கான எந்த வாய்ப்பும் எங்களுக்கு தரப்போகிறதில்லை. அதனால் அவங்களையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். மகளிர் 20 மசோதாவில் இருக்கிற சிக்கல்கள் குறித்து பல்வேறு விவரங்களை அளிச்சிங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.